வெல்கம் டு மிச்சிசை. இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோன்னா டொமினிகா பற்றி பார்க்க போகிறோம். டொமினிகா இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா நார்த் அமெரிக்காவில் கரபியன் சீல உள்ள ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டொமினிகா. ஸோ முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த நாட்டை பற்றினா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கலர் இருக்கும். அந்த க்ரீன் கலர் வந்து இந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை வந்து குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து இந்த நாட்டோட கிறிஸ்டியன் மதத்தை வந்து குறிக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிளை பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்கும். அந்த எல்லோ கலர் வந்து இந்த நாட்டில் உள்ள சூரிய ஒளியை குறிக்குது. அப்புறம் இந்த நாட்டோட அக்ரிகல்ச்சர் விவசாயத்தையும் வந்து குறிக்குது. அப்புறம் அந்த எல்லோ கலர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருக்கும். அந்த பிளாக் கலர் வந்து ஆப்பிரிக்க மக்களோட பாரம்பரியத்தை குறிக்குது. அப்போ இந்த நாட்டில் உள்ள பிளாக் சாயில், அந்த மண், கருப்பு மண்ணோட அந்த செழிப்பை வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். ஒயிட் கலர் வந்து இந்த நாட்டில் உள்ள ரிவர்ஸ், ஆறுகளை குறிக்குது. இந்த நாட்டோட வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சிகளையும் வந்து குறிக்குது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டிஸ்க் இருக்கும். அந்த ரெட் டிஸ்க் வந்து இந்த நாட்டோட சமூக நீதியை வந்து குறிக்குது. அந்த ரெட் டிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டார் இருக்கும். அந்த 10 ஸ்டாரும் இந்த நாட்டில் உள்ள 10 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலை வந்து குறிக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்கும். அந்த கிளி பேர் என்ன பார்த்தீங்கன்னா சிசுரு பேரட் அப்படிங்கிற ஒரு வகையான கிளி. ஸோ இந்த கிளி வந்து இந்த நாட்டை தவிர உலகத்தில் வர எங்கேயுமே கிடையாதா. ஸோ அந்த கிளி தான் இந்த நாட்டோட தேசிய அடையாளமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம் இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்பளவு பாத்தீங்கன்னா வெறுமனா 751 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். நிலப்பரப்பு படி உலக அளவில் 174 இடத்துல தான் வந்து இந்த கண்ட்ரி இருக்குது. இந்த நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா சுமார் 60% வந்து ஃபாரஸ்ட், காடுகள் இருக்குது. இந்த காடுகளை பாத்தீங்கன்னா சுமார் 202 வகையான ஸ்பீசிஸ் உயிரினங்கள் இருக்குது. இல்லை இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலாகவும் நேஷனல் பேர்டாகவும் பார்த்தீங்கன்னா அந்த சிசுரு பேரட் தான் இருக்குது. அந்த கிளி தான் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 9 வகையான வல்கனோஸ், எரிமலைகள் இருக்குதா. இந்த எரிமலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குமா. கடைசியாக 1997 தான் வந்து இந்த எரிமலைகள் வந்து ஒரே ஒரு எரிமலை வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த எரிமலையும் வந்து பிளாஸ்ட் ஆகலைங்கிறாங்க. இதனால் இந்த எரிமலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹைக்கிங், மலையேறவங்க மத்தியில் வந்து ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு இடமாகவும் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பாயிலிங் லேக்னு சொல்லி ஒரு ஏரி இருக்குது. இந்த ஏரி வந்து கீழேருந்து சுமார் 850 மீட்டர் உயரத்தில் வந்து இந்த ஏரி இருக்குது. இந்த பாயிலிங் லேக்கில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து சுமார் 92 டிகிரி செல்சியஸாக, உலகத்திலே செகண்ட் ஹாட்டஸ்ட் பாயிலிங் லேக்குன்னு சொல்லி இந்த ஏரியை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரி வந்து இந்த கண்ட்ரியோட இயற்கை அதிசயத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து டூரிஸ்ட் மத்தியிலும் வந்து ஒரு பிரபலமான ஒரு இடமாகவும் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 365 ரிவர்ஸ், 365 ஆறுகள் வந்து ஓடுதா. ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஒரு நாளைக்கு ஒரு ரிவர் கணக்குப்படி சுமார் 365 ஆறுகள் வந்து இந்த கண்ட்ரியில் ஓடுதா. இந்த ஆறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஆகும்னு சொல்லி கரபிய நாடுகளே இந்த ஆறுகள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மத்தியில் ஒரு பிரபலமான இடமா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே வெறுமனை 72,200 மக்கள் தான் இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே இருக்காங்க. இந்த பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா சுமார் 95% வந்து கிறிஸ்டியன் மதம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது போக மைனாரிட்டி வந்து அதர் ரிலிஜியன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா சுமார் வெறுமனா 6 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இந்த 6 லாங்குவேஜில் இங்கிலீஷ் தான் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் 1715 1763 வரைக்கும் ஃப்ரெஞ்சு காரனோட கண்ட்ரோல் வந்து இந்த கண்ட்ரி இருந்ததாமா. ஸோ இதனால தான் இந்த கண்ட்ரியில் இங்கிலீஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழியும் வந்து அதிக அளவில் வந்து பேசுகிறாங்களா. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வார்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து நடந்திருக்கு. கரேபியன் நாடுகளே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்னு சொல்லி இந்த 7 இயர்ஸ் வார் வந்து சொல்கிறாங்க. இந்த போர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து நடந்ததா. இந்த போரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் வந்து இறந்து போனதா சொல்றாங்க. கரபிய நாடுகளே அதிக மக்கள் இறந்து போன ஒரு போராகவும் சொல்லி இந்த போரை வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1763 வந்து இந்த கண்ட்ரி வந்து பிரிட்டிஷ்காரனோட கண்ட்ரோல்ல வருது. அதுக்கப்புறம் 1978 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனோட கண்ட்ரோல தான் வந்து இந்த கண்ட்ரி இருக்குது. இதனால இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. அதுக்கப்புறம் 1978 இந்த கண்ட்ரிக்கு அஃபிஷியலாக வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேப்பிட்டல் சிட்டியாக பார்த்தீங்கன்னா ரோசையோ அப்படிங்கிற சிட்டி வந்து இந்த கண்ட்ரியோட கேப்பிட்டல் சிட்டியாக இருக்குது. ஸோ இந்த சிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலே மிகப்பெரிய சிட்டியாகவும் இருக்குது. இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய அழகான சல்ஃபர் ஸ்ப்ரிங், சல்ஃபர் நீரூட்டுகள் இருக்குதா. இந்த சல்ஃபர் நீரூட்டுகளை நம்ம குளிச்சோன்னா நம்மளுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய் எதுவுமே வராதா, நம்ம ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்பவே பளபளப்பாக இருக்குமா. இதனால் இந்த சல்ஃபர் ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மத்தியில் ஒரு பிரபலமான இடமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியை சுற்றி வந்து கரபியன்ஸ் இருக்கிறதுனால நிறைய அழகான பீச்சஸ் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்குதா. ஸோ பீச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட்
பீச்சஸ் வந்து இந்த கண்ட்ரியில் உள்ள பிரபலமான ஒரு இடமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரைபே நாடுகளே பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் நாடுன்னு சொல்லி இந்த டொமினிக்கா நாடை வந்து சொல்கிறாங்க. இதனால் இந்த கண்ட்ரியில் வருஷத்துக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா சுமார் 2 லட்சத்துக்கும் அதிகமான டூரிஸ்ட் வந்து இந்த கண்ட்ரி வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்ட்ரியோட டோட்டல் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா சுமார் 25% ஜிடிபி வந்து டூரிசம் மூலமாகவே இந்த கண்ட்ரிக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸும் வந்து இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட்டாக இருக்குது. இந்த கண்ட்ரியோட ஜிடிபி பர் கேபிட்டா படி இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜாக சுமார் $7,000 வந்து வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கரன்சியாக பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கரேபியன் டாலருங்கிறது இந்த கண்ட்ரியோட கரன்சியாக இருக்குது. ஒரு ஈஸ்டர்ன் கரேபியன் டாலருங்கிறது நம்ம இந்திய ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சுமார் 1.30 ரூபா வருதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேம் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாகவும் ரொம்பவே பாப்புலரான கேமாகவும் வந்து கிரிக்கெட் இருக்குது. இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட்டமைப்பில் ஒரு நாடாக தான் வந்து இந்த டொமினிக்கா இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 13 இண்டிபெண்ட் கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த 13 கண்ட்ரீஸில் ஒரு கண்ட்ரியாக தான் வந்து இந்த டொமினிக்கா இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் கிரிக்கெட் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ஃபெஸ்டிவல் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலே பிரபலமான ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து வேல்டு கிரியோலோ மியூசிக் ஃபெஸ்டிவல் இருக்குது. அக்டோபர் மாதம் ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த கண்ட்ரி ரொம்பவே கிராண்டா வந்து கொண்டாடுறாங்க. இந்த நாட்டோட கிரியோல கல்ச்சர் வந்து உலகத்துக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்களா. கிட்டத்தட்ட 20 வகையான பலவிதமான கல்ச்சரல் மியூசிக் இவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே கிராண்டா வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்காக நிறைய டூரிஸ்ட் கூட இந்த கண்ட்ரி வந்து விசிட் பண்றாங்களா. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் தான் பார்த்தீங்கன்னா கரபே நாடுகளே ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் சொல்லி இந்த ஃபெஸ்டிவல் வந்து சொல்றாங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் கொண்டாடக்கூடிய கார்னிவல் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மியூசிக் சொல்லி பலவிதமான வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்து இந்த கண்ட்ரியில் வந்து கொண்டாடுறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மவுண்டைன் சிக்கன்கிறது இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் உள்ள ஒரு வகையான தவளை கறியோட வெஜிடபிள்ஸ் அதோட பலவிதமான ஸ்பைஸியான இன்க்ரீட்லாம் போட்டு ஒரு வகையான டிஷ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஷ்ஷாக இந்த கண்ட்ரியோட ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா சீமோஸ் அப்படிங்கிற ட்ரிங்க் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக இருக்குது. கடலுக்கு அடியில் உள்ள சீமோஸ் அப்படிங்கிற ஒரு வகையான செடியிலேருந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு வகையான ட்ரிங்காக வந்து இந்த சீமோஸ் ட்ரிங்க் இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்க் தான் இந்த கண்ட்ரியில் ரொம்பவே பிரபலமாகவும் இருக்குதா. ஸோ இப்போ சொன்னது நம்ம இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸாக நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.